திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மூன்று பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருப்பது மேற்குவங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்தது. குறிப்பாக 18 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது அம்மாநில பாஜகவினரை உற்சாகமடைய செய்துள்ளது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு தாவக்கூடும் என்று தகவல் வெளியானது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த சுப்ராங்சு ராய் உட்பட மூன்று எம்எல்ஏக்களும் 60 கவுன்சிலர்களும் திடீரென டெல்லி சென்றனர். அங்கு பாஜக தேசிய செயலாளர் கைலாஷ் விஜய் வர்கியா முன்னிலையில் அவர்கள் அனைவரும் பாஜகவில் இணைந்தனர். இதனையடுத்து செய்தியாளரிடம் பேசிய கைலாஷ் விஜய் வர்கியா, இந்த இணைப்பு எதிர்காலத்திலும் தொடரும் என்றார். இதனால் மேற்குவங்க அரசியலில் பரபரப்பு அதிகரித்துள்ளது. தற்போது பாஜகவில் இணைந்திருக்கும் சுப்ராங்சு ராய் பாஜக மூத்த தலைவர் முகுல் ராயின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.